வெல்கம் டு மிஸ்ட்ரி ஆஃப் வில்லேஜ். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த கன்றோட சேல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோவில் இந்த கன்றோட விவரம் எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், என்ன விலை அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாட்டை வந்து வாங்க முடியும். நம்ம ஏற்கனவே ஒரு 2 கன்றுகள் சேல்ஸுக்கு அப்படின்னு கடைசி வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் வந்து 1 கன்றை கொடுத்துட்டோம். இந்த கன்று வந்து சேல்ஸ் ஆகலை. எதிர்பார்ப்பு விலைக்கு வந்து யாரும் கேட்காதனால இந்த கன்று வந்து சேல்ஸ் ஆகலை. சப்போஸ் இந்த கன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வாங்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த கன்றோடைய ஓனர் நம்பர் வந்து நான் டிஸ்பிளேயோட கடைசியில் நான் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. இந்த கன்று இன்னும் பல் போடலை. இதோட வயது பார்த்திங்கன்னா 1-2 வருடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கன்றில் எந்த குறைகளும் கிடையாது. கன்று எங்கே எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிகுளம் ப்ரீடை சேர்ந்தது, அதாவது வீட்டுகளில் வளரக்கூடிய மாடுகளை சேர்ந்தது தான் இந்த கன்று வந்து. இது வந்து கிடை மாடு கிடையாது, தெளிவான கன்று தான். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்பொழுதே தெரியும் நல்ல தெளிவான கன்று. நான் இன்னொரு விஷயம் நான் தெளிவாக உங்கள் எல்லாருக்கும் வீடியோவில் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி கட்டுத்தரையில் சும்மா கட்டி போட்டு லென்த்தில் கயிறு விட்டு பாயை விட்டு டம்மு டும்முன்னு தவுதுங்கிறத நம்பி கண்டிப்பாக மாடு எடுக்கவே எடுக்காதீங்க. அது வந்து 80% ஃபெயிலியர் தான் ஆகும் மாடை பொறுத்த வரைக்கும். நீங்கள் கட்டுத்தரையில் நல்லா பாயுதுரா, தலை தூக்குது, மிரட்டுது, காலை வாருது அப்படின்னு நம்பி எடுத்தீங்கன்னா அது 80% ஃபெயிலியர் ஆயிரும். மாட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் போய் நின்று கண்ணுக்குட்டியை யோசித்து பாருங்கள். உங்கள் மனசுக்கு சொல்லும் இந்த கன்றை எடுக்கலாமா, இந்த கன்றை எடுக்கக்கூடாதாங்கிறது தனிப்பட்ட உங்களோட விருப்பம். அதுக்கு அப்புறம்தான் மாட்டை வந்து நீங்கள் கணிக்கணும். மாட்டோட விஷயங்களை வந்து உடம்பை பார்த்து கணிச்சு எடுங்க. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் வந்து சொல்லியிருக்கோம் நல்லா வரக்கூடிய மாடு வந்து எப்படி இருக்கும். சின்ன எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, நீர்த்தாரை இறக்கம், வால் ஏற்றம், புறவு ஏற்றம், தாடை இறக்கம், நெத்தி நல்ல குழி நெத்தியாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காங்கிறத பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரியலை, எனக்கு எப்படி எடுக்கிறேன்னு தெரியல நண்பா, ஆனால் கண்ணுக்குட்டி நல்லா படபடப்பாக இருக்குது, உடம்பு கூச்சம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஒப்பீனியன் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த கன்று உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கன்றுக்கு எதிர்பார்ப்பு விலையாக 26,000 ரூபாய் வந்து சொல்கிறாங்க. முடிவான விலை கிடையாது, கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கலாம். வளர்ப்புக்குன்னு பெரிய வர்றவங்களுக்கு குறைச்சி கொடுக்கலான்பான்னு சொல்லியிருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ